எனதருமை மாணவர் செல்வங்களே இன்று பார்க்கக்கூடிய பகுதி வல்லினம் மிகல் தொடர்ச்சிதான் சென்ற பதிவில் எந்தெந்த வேற்றுமைகளில் வல்லினம் மிகும் என்பதை நான்காம் வேற்றுமை உருபோடு பார்த்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சிதான் நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் என்பதை இறுதியாக நாம் பார்த்து முடித்தோம் இதே நான்காம் வேற்றுமை தொகையாக ஒருவேளை வரின் நல்லா கவனிங்க நான்காம் வேற்றுமை தொகையில் நான்காம் வேற்றுமை தொகையில் நம்ம படிக்கவே இல்லை போன தொடர்ச்சியில் வந்து நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா நான்காம் வேற்றுமை விரியில் வரும்பொழுது இப்போ புலவருக்கு பரிசு அப்படின்னு வரும்பொழுது நம்ம அங்கே வள்ளினம் மிகும் அப்படின்றத சொன்னோம் ஆனால் இன்னொரு இது கொடுத்துருக்குறாங்க நான்காம் வேற்றுமை தொகையில் நிலைமொழியில் அக்ரிணையாக இருப்பின் அதன் முன் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் குறிஞ்சி கூட்டல் தலைவன் இதில் குறிஞ்சி என்பது அக்ரிணை இல்லையா நிலைமொழி குறிஞ்சி என்பது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல் இது அக்ரிணை அதன் பின் என்னது அது ஒரு உயர்தினேது வருது அப்போது ஒரு நிலைமொழியில் அக்ரிணை பெயர் சொல் நின்று வறுமொழியில் இன்னொரு சொல்லோடு போது அங்கு வள்ளினம் மிகும் குறிஞ்சி கூட்டல் தலைவன் குறிஞ்சி தலைவன் அதாவது குறிஞ்சிக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம் அந்த குறிஞ்சி என்ற நிலப்பகுதிக்கு அவன் தலைவன் என்பது பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா படை கூட்டல் தளபதி படை தளபதி படைக்கு தளபதி அதாவது வாட்படையாக இருக்கட்டும் தேர்ப்படையாக இருக்கட்டும் குதிரைப்படையாக இருக்கட்டும் ஒவ்வொரு படைக்கு அவன் தளபதி அப்படின்றது பொருள் சரிங்களா அடுத்தது கூலி கூட்டல் படை கூலிப்படை இதில் கூலி என்பது நிலைமொழியில் இருக்கக்கூடியது அக்ரிணிது இல்லைங்களா ஸோ கூலிக்கு படை இதெல்லாம் வந்து என்னது நான்காம் வேற்றுமை தொகையில் நிலைமொழியில் அக்ரிணையாக இருப்பின் அதன் முன் வள்ளினம் மிகும் அடுத்து நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகையிலும் வல்லினம் பெரும்பாலும் மிகும் எடுத்துக்காட்டாக கோழி கூட்டல் தீவனம் கோழி தீவனம் அதாவது கோழிக்கு உரிய தீவனம் இதில் கோழிக்கு அதில் கூ என்பது நான்காம் வேற்றுமை உருபு இல்லைங்களா உரிய இது வந்து பயன் அதாவது உருபு என்பது கூ பயன் என்பது உரிய அப்போ கோழிக்கு உரிய தீவனம் அப்போ அங்கே என்ன வந்திருக்குது கூ என்ற உருபும் மறைந்து வந்திருக்கிறது உரிய என்ற பயனும் மறைந்து வந்து கோழி கூட்டல் தீவனம் கோழி தீவனம் அப்போ அங்கே இத்து வரும் அடுத்தது பாருங்க குழந்தை கூட்டல் பால் குழந்தை பால் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குழந்தைக்கு ஏற்ற பால் அங்கேயும் கு என்பது மறைந்து வந்திருக்கிறது ஏற்ற என்ற பயன் மறைந்து வந்திருக்கிறது இவ்வாறாக நான்காம் வேற்றுமை உருபு மறைந்தும் அதன் பயன் மறைந்தும் வந்தால் அது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை இதிலும் வல்லினம் மிகும் அடுத்ததாக ஐந்தாம் வேற்றுமை இதில் ஐந்தாம் வேற்றுமை தொகை விரி இந்த இரண்டிலும் வருமா அப்படின்னா இல்லை ஆனால் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்தாம் வேற்றுமை தொகை விரி இந்த ரெண்டுலேயும் வராது ஆனால் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் அங்கு வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டாக வாய் கூட்டல் பாட்டு வாய்ப்பாட்டு அதாவது வாயிலிருந்து வரும் பாட்டு அடுத்த எக்ஸாம்பிள் கனி கூட்டல் சாறு கனிச்சாறு அதாவது கனியிலிருந்து எடுக்கப்படும் சாறு இதில் வாயிலிருந்து இல் கனியிலிருந்து இல் அடுத்தது வாயிலிருந்து வரும் வரும் என்பது அங்கே பயன் கனியிலிருந்து எடுக்கப்படும் எடுக்கப்படும் என்பது அங்கே பயன் இவ்வாறாக இல் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவும் வரும் எடுக்கப்படும் என்ற பயனும் இங்கு மறைந்து வந்ததுனால உருபும் பயனும் இங்கே மறைந்து வந்ததுனால இதுக்கு பேர் என்னது ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தக்க தொகை இவ்வாறு மறைந்து வரக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை விரியில் நமக்கு வல்லினம் மிகாது அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகையும் உருபும் பயனும் இதில் வராது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்போது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினமே மிகாதா ஒரே ஒரு இடத்துல மிகவும் நிலைமொழியில் அகிரினை பெயர்ச்சொல் இருந்தால் கண்டிப்பாக அங்கு வல்லினம் மிகும் நிலைமொழியில் அகிரினை பெயர் சொல் இருந்து வறுமொழியில் காசா தாப்ப கொண்ட சொற்கள் நிற்பின் அங்கு வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டாக கிளி கூட்டல் கூண்டு கிளி கூண்டு கிளியினது கூண்டு அதே மாதிரி புலி கூட்டல் குட்டி புலிக்குட்டி புலினது குட்டி இதே மாதிரி பாருங்கள் நரி கூட்டல் பல் நரிப்பல் வாழை கூட்டல் தண்டு வாழைத்தண்டு எருமை கூட்டல் கொம்பு எருமை கொம்பு தேர் கூட்டல் சக்கரம் தேர் சக்கரம் இதெல்லாமே வந்து என்னது நிலைமொழியில் ஒரு அக்ரிணை பெயர் இருக்குது வறுமொழியில் காசா தாப்ப ஓசை கொண்ட ஒரு சொல் இருக்குது இப்படி வரும்பொழுதும் அங்கு வல்லினம் மிகும் அடுத்ததாக ஏழாம் வேற்றுமையில் தொகையிலையோ விரியிலேயோ வல்லினம் மிகாது ஆனால் ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வள்ளினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதில் தொகை விரி ரெண்டுலேயும் வராது உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டாக தண்ணீர் கூட்டல் பாம்பு தண்ணீர் பாம்பு அதாவது தண்ணீரின் கண் உள்ள பாம்பு சென்னை கூட்டல் கல்லூரி சென்னை கல்லூரி சென்னையின் கண் உள்ள கல்லூரி அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸ் கண் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மதுரை கூட்டல் கோயில் மதுரை கோயில் மதுரையின் கண் உள்ள கோயில் மலை கூட்டல் பாம்பு மலை பாம்பு மலையின் கண் உள்ள பாம்பு இவ்வாறாக ஏழாம் வேற்றுமை உருவும் அதன் பயனும் மறைந்து வரக்கூடிய இடத்திலும் வல்லினம் மிகும் இதன் மூலம் வேற்றுமையில் எட்டு வேற்றுமையில் முதல் விழி இந்த இரண்டு வேற்றுமை தவிர இரண்டாம் வேற்றுமையில் தொகை வராது விரி வரும் உருபும் பயனும் தொகை வரும் மூன்றாம் வேற்றுமையில் தொகை விரியில் வராது ஆனால் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வரும் அதேபோல் நான்காம் வேற்றுமை விரியில் வரும் நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் தொகையிலும் வரும் ஆனால் நான்காம் வேற்றுமை தொகைன்னு வரும்பொழுது அக்ரிணை பெயர் சொற்கள் நிலைமொழியில் நின்று வறுமொழியில் காசா தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நிற்கும் அங்கு வல்லினம் மிகும் அடுத்து ஐந்தாம் வேற்றுமை விரி தொகை இந்த இரண்டிலும் வராது ஆனால் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும் அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்ரிணையாக இருப்பி அதன் முன் வல்லினம் மிகும் இறுதியாக ஏழாம் வேற்றுமை தொகை விரி இந்த இரண்டிலும் வல்லினம் மிகாது ஆனால் உருபும் பயனும் உடன் தக்க தொகையில் வல்லினம் மிகும் இதுதான் வேற்றுமையில் வல்லினம் மிகல் இடத்தை நாம் பார்த்தது அடுத்த தலைப்பாக பெயர்களில் வல்லினம் மிகல் காண்போம் இதில் ஒன்று முதல் பத்து வரை இருக்கும் எண்ணுப்பெயர்களில் எட்டு பத்து என்ற இரு பெயர்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டாக எட்டு கூட்டல் புத்தகம் எட்டு புத்தகம் பத்து கூட்டல் காசு பத்து காசு எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு இவ்வாறாக நமக்கு அங்கு வல்லினம் மிகும் அடுத்ததாக திசை பெயர்கள் முன் வல்லினம் மிகுதலை காண்போம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பது நமக்கு முதன்மை திசைகள் நான்கு என்பதை நாம் நன்கு அறிவோம் இதில் கிழக்கு கூட்டல் கடல் அப்படின்னா கிழக்கு கடல் வடக்கு கூட்டல் தெரு வடக்கு தெரு தெற்கு கூட்டல் பக்கம் தெற்கு பக்கம் மேற்கு கூட்டல் திசை மேற்கு திசை இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா இந்த பெயர்கள் முன்னும் வல்லினம் மிகும் அடுத்ததாக பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் என்பதை பார்ப்பதற்கு முன் பண்புப் பெயர்கள் எதன் அடிப்படையில் புணரும் என்பதை பார்ப்போம் நிறம் சுவை அளவு வடிவம் இதன் அடிப்படையில் ஒரு பண்பு பெயர்கள் தோன்றும் இப்போ நிறம் என்றால் சிவப்பு கருப்பு பச்சை மஞ்சள் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன் அடுத்தது சுவை இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு இதெல்லாம் அடுத்தது அளவு அப்படின்றது அதில் குவாலிட்டியும் வரும் குவான்டிட்டியும் வரும் உதாரணமாக புதுமை பழமை தீமை நன்மை உயரம் குட்டை சிறிய பெரிய இதெல்லாம் வரும்னு வச்சுங்களேன் இதெல்லாம் அளவில் வரும் அடுத்தது நிறம் சுவை அளவு அப்புறம் வடிவம் வடிவம் அப்படின்றது வட்டம் செவ்வகம் சதுரம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே பண்பு இந்த பண்பு நிலைமொழியில் நின்று வறுமொழியில் காசா தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நின்றால் அங்கு வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டாக சிவப்பு கூட்டல் துணி சிவப்பு துணி புதுமை கூட்டல் பெண் புதுமை பெண் தீமை கூட்டல் குணம் தீமை குணம் வெள்ளை கூட்டல் தாள் வெள்ளைத்தாள் மெய்கூட்டல் பொருள் மெய்ப்பொருள் இப்படிலாம் வருது இல்லைங்களா இது எல்லாமே என்னது பண்பு தொகை தான் நிலைமொழியில் பண்பு பெயர்கள் நிற்க வறுமொழியில் காசா தாப்பை ஓசை கொண்ட சொற்கள் வந்தால் கண்டிப்பாக அங்கு வல்லினம் மிகும் அடுத்ததாக இருபெயரட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் அது எப்படின்னா இப்போ நிலைமொழியில் சிறப்பு பெயரும் வறுமொழியில் பொதுப்பெயருமாக சேர்ந்து வரும் இடையில் ஆகிய என்ற பண்பு உருபும் மறைந்து வரும் இதுதான் நம்ம இருபெரட்டு பண்புத்தொகை அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதாவது நிலைமொழியில் சிறப்பு பெயர் வறுமொழியில் பொது பெயர் இந்த இரண்டிற்கும் இடையில் ஆகிய என்ற உருவம் மறைந்து வரக்கூடியது இருவேரெட்டு பண்புத்தொகை இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்களேன் மார்கழி என்பது சிறப்பு பெயர் திங்கள் என்பது பொது பெயர் திங்கள் என்பது மாதம் மாதங்கள் பனிரெண்டு இருக்குது அதில் ஒன்று என்னது மார்கழி அப்போது எப்பொழுதுமே ஒரு சிறப்பு பெயருக்கு பின் வறுமொழியில் ஒரு பொது பெயர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது நமக்கு பண்பு பண்புத்தொகை சாறை பாம்பு பாருங்களேன் பாம்பு அப்படின்றது ஒரு பொது பெயர் இல்லைங்களா அதில் சாறை பாம்பு நல்ல பாம்பு இப்படிலாம் இருக்குது இல்லையா அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே எனது பண்பு பண்புத்தொகை இப்போ தொழில் எத்தனையோ தொழில் இருக்குது உழவு தொழில் நெசவு தொழில் அப்போ இதெல்லாம் வந்து எனது பண்பு பண்புத்தொகை கிழமை கூட பாருங்களேன் கிழமை ஏழு இருக்குது இல்லைங்களா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இப்படின்னு அப்போது வெள்ளி என்பது ஒரு சிறப்பு பெயர் அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும்பொழுது அங்கு நமக்கு என்ன வரும் வள்ளினம் மிகும் ஆகிய என்ற உருபு மறைந்து வரும்பொழுது மார்கழி திங்கள் வெள்ளி கிழமை மல்லிகை பூ இப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவாங்க வள்ளினம் மிகும் இறுதியாக நம்ம ஒரு திருப்புதல் செய்து கொள்ளலாம் வேற்றுமை தொகையில எதெல்லாம் வள்ளினம் மிகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அதற்கப்பறம் வந்தது வந்து எண்ணு பெயர்களில் எதெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்தோம் அப்புறம் திசை பெயர்களில் வல்லினம் மிகுதலை பார்த்தோம் அப்புறம் பண்பு தொகையில் பண்பு பெயர்கள்னா என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு அதன் பின் எப்படி வல்லினம் மிகும் என்பதை பார்த்தோம் இறுதியாக இருபேரட்டு பண்பு தொகைனா என்ன அதன்பின் எப்படி வல்லினம் மிகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதனை முறையாக நாம் பயிற்சி செய்யின் கண்டிப்பாக வள்ளினம் மிகுதல் இடத்தை நாம் கண்டறிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை நாம் காணலாம் நன்றி